फ्रेंड्स वेलकम टू सिंड्रेला'स किचन இன்னைக்கு நாம கண்டன்ஸ் மில்க் அதாவது கடையில வாங்குற மில்க் மேட் இத ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் யூஸ் பண்ணி வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த கண்டன்ஸ் மில்கை யூஸ் பண்ணி நிறைய ஸ்வீட்ஸ் சாக்லேட் ஐஸ்கிரீம் கேக் எல்லாமே செய்யலாம் கண்டன்ஸ் மில்க் கடையில வாங்குனீங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் இதாம ரொம்ப குறைஞ்ச செலவுல வீட்லயே ஈஸியா செஞ்சிர முடியும் இதுவரைக்கும் நீங்க சிண்ட்ரெல்லாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சாய்ஸ் பண்ணிக்கங்க இப்படி பண்ணீங்கன்னா நான் புதுசா போடுற வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் கண்டன்ஸ் மில்க் செய்யிறதுக்கு ஸ்டவ்ல மீடியம் फ्लेம் வெச்சு நான் ஸ்டிக் pan வெச்சுக்கங்க இதல நான் ஃப்ரெஷா கறந்த பசும்பால் 1 லிட்டர் ஊத்திக்கிறேன் இந்த பால் மெஷரிங் கப்ல 5 கப் வரும் பாக்கெட் பால் யூஸ் பண்றதா இருந்தா நீங்க ফুল க்ரீம் மில்க் யூஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு கண்டன்ஸ் மில்க் நல்ல டேஸ்டா கிடைக்கும் பால் பொங்கிருச்சு இப்போ நாம இதல மெஷரிங் கப்ல 1.5 கப் சக்கரை போட்டுக்கலாம் 1 கப் சக்கரை அப்புறம் 1/2 கப் சக்கரை இது 250 கிராம் சக்கரை கரையற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க சக்கரை ஃபுல்லா கரஞ்சிடுச்சு இப்போ நாம ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல வெச்சிட்டு நிறுத்தாம கிளறிக்கிட்டே இருக்கணும் கிளறத நிறுத்துனீங்கனா 7 ஃபார்ம் ஆயிடும் 7 ஃபார்ம் ஆனா கண்டன்ஸ் மில்க் க்ரீமியா கிடைக்காது இப்போ 15 நிமிஷம் ஆயிருக்கு பால் பாதியா குறஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வெச்சிட்டு கிளறணும் இன்னும் கொஞ்சம் நமக்கு பால் திக் ஆகணும் அடி பிடிக்காம பார்த்து கிளறிக்கங்க பால் திக் ஆக ஆரம்பிக்குது பாருங்க நம்ம கண்டன்ஸ் மில்க் நல்ல க்ரீமியா ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் நீங்க இந்த பதத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் ஆறுச்சுனா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகும் அப்ப கண்டன்ஸ் மில்க் நல்லா கரெகட்டான பதத்துக்கு வந்துரும் ஆறிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா நல்லா திக் ஆகி க்ரீமியா இருக்கு நம்ம கண்டன்ஸ் மில்க் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு 1 லிட்டர் பால்ல நமக்கு 450 கிராம் கண்டன்ஸ் மில்க் கிடைச்சிருக்கு இது மெஷரிங் கப்ல 1/2 கப் வரும் 1 லிட்டர் பால்ல கண்டன்ஸ் மில்க் செய்யிறதுக்கு 20ல இருந்து 25 நிமிஷம் ஆகும் அரை லிட்டர் பால்ல செய்யறதா இருந்தா 10ல இருந்து 15 நிமிஷம் தான் ஆகும் இந்த கண்டன்ஸ் மில்க்கை நாம 10 நாள் வரைக்கும் ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிண்ட்ரெல்லாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स